லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். என் பேர் வெங்கட்ராமன், பெக்லேருந்து வரேன். லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் 5 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, மற்றபடி மீதியெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. என் பேர் ஐயப்பன், பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரேன். லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் எடுத்திருந்தேன். 1 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. அவங்க கொடுத்துருந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐம் ஹரிணி, பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்தேன். நல்லா பண்ணியிருக்கேன், இட் வாஸ் ஈஸி. கோர்சஸ் இஸ் ஃபைன், பட் எக்ஸாம் டைம் வந்து கிட்ட வரப்போ தான் என்பிடிஎல்லும் நடக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன ட்ராபேக் மாதிரி. யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கல்ஸ் கிட்ட வரப்போ தான் எங்களுக்கு என்பிடிஎல்லும், அதையும் இதையும் எங்களால் மேட்ச் பண்ண முடியுது. ஒன்லி திங் இஸ் தட் மிச்சபடி இட்ஸ் ஃபைன். குவஸ்டின்ஸ் வேர் ஃப்ரம் மெட்டீரியல் ஒன்லி, அதனால் அது ஒரு ப்ராப்ளமாக தெரில. ஆனால் வந்து கோர்சஸ் வந்து கொஞ்சம் லாங் டைமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. வேறு ஒன்றும் ஐ எம் கரிஷ்மா ஃப்ரம் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணேன் என்பிடெல்ல. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ராப்ளம்ஸ், அசைன்மெண்ட்ஸ், கோர்ஸ் அவங்க கொண்டுட்டு போன ப்ராக்ரஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க, ஈஸியாக தான் இருந்துச்சு. என் பேர் முகிலன், பெக்கில் படிச்சிட்ருக்கேன். எக்ஸாம் என்னோடய கோர்ஸ் வந்து வேஸ்ட் டு எனர்ஜி கன்வர்ஷன். கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது, ஒன்றும் அவ்வளோ டஃப்பாக ஃபீல் ஆகலை. எக்ஸாமும் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு டஃப்பாக வரல, கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹலோ, ஐ எம் பிரசன்னா ஃப்ரம் ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஐ ஹவ் டேக்கன் த டாபிக் அஸ் இன்ட்ரொடக்ஷன் டு ரிசர்ச். நவ் வி ஆர் நோ அபவுட் வாட் இஸ் ரிசர்ச், ஹவு இட்ஸ் லுக் லைக், ஹவு வி ஹாவ் டு ப்ரெசென்ட் த பேப்பர்ஸ் இன் ஜேர்னல் ஆர் எனி அதர்ஸ். க்வெஸ்சன் ஆர் ஆல்சோ சம் வாட் ஈஸி ஒன்லி. நைஸ். We have taken around some 2 to 3 courses of Aditya Jagannath, and all the courses were useful. This course, I feel it was somewhat difficult when compared to the other courses. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஆச்சாரியா இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் தேர்ட் இயர் படிக்கிறேன், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். இங்கே வந்து எனக்கு என்பிடிஎல் வந்து சென்டர் கிரைஸ்ட் காலேஜில் போட்டிருந்தாங்க. காலேஜ் நல்லா இருந்துச்சு, சிஸ்டம்ஸ்லாம் பரவாயில்ல, இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை. கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. அசைன்மெண்ட்டில் இருந்த கொஷின்ஸ்லாம் நல்லா கேட்டிருந்தாங்க. மை செல்ஃப் அக்னாக்கி, அண்ட் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அண்ட் ஐ ரவுட் த எக்ஸாம் ஃபார் இன்ட்ரொடக்ஷன் டு ரிசர்ச். இட் வாஸ் மச் பெட்டர் ஃபார் மீ, அண்ட் ஐ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஆர் கேம் ஃப்ரம் த அசைன்மெண்ட் ஆல்சோ. அண்ட் கெட் இம்ப்ரூவ் ஃபார் மை ஒப்பீனியன் இஸ் multiple questions and also some problematic questions will be included. That's all. Thank you. Na Rajiv Gandhi college la irundhu varen. Inga exams easy ah irundhathu. IMAD eduthirken, enoda subject vandu IMAD. Questions easy ah irundhathu, tough la kedaiyathu. Ana oru sila idu mattum vandu konjam mari irundhathu, but nalla, I mean easy ah irundhathu question. என் பேர் அருண், ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிலேருந்து வரேன். சிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து C++ வந்து அட்டன் பண்ணும்போது அதில் வந்து கம்பைலர் கொடுத்துருந்தாங்க, ஆனாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஆன்சர்ஸ்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு. இப்போ பைத்தான் இன்றைக்கி அட்டன் பண்ணோம், அதில் வந்து கம்பைலர் தரல. ஸோ அது வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதே டைம் கம்பைலர் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த சப்ஜெக்ட் கோர்ஸ் எடுத்து பண்ணதில்ல. இது வந்து நான் வந்து பண்ண சிக்ஸ் வீக்ஸ் கோர்ஸ். இதில் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கொஷின்ஸ் அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்தாலும் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குற வீடியோ ஃபார்மேட்ஸு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. மை நேம் இஸ் தனுஷ், ஐம் ஸ்டடிங் இன் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். த எக்ஸாம் வாஸ் குட் அண்ட் த கொஷின்ஸ் ஆர் ஆல்சோ நாட் ஸோ டஃப், இட்ஸ் பெட்டர், வி கேன் ஆன்சர் இட், அண்ட் வி ஹவ் காட் மெனி மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டடிங் திஸ். இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா கோர்ஸ். Many questions I got it from assignment only. I think they should improve the question strength, like difficulty in the questions. They should improve that. Yeah, my name is Ranjan. I'm here to attended a NPTEL course. The questions are very easy. We have seen all the videos, and these questions are from just from videos and the assignments. The course was easy, I think so. It is a mandatory course for our college, so I am apt to mandatory for attending this course, and that's it. Good afternoon to all. My name is Renu. My college name is Pondicherry Engineering College. We need more notes for knowledge management, not in written type. We need choose the best ones for exam. I am Lokesh. I am from Pondicherry Engineering College. Actually, I attempted 2 exams today morning and afternoon for the afternoon session.
it was good. I was able to acquire more knowledge apart from my core subjects, and I hopefully think that I will be clearing these two papers, and this will be added to my mark sheets, and also and I think this will improve. This will change our education system from the normal existing one, which is in existence now. And we also got the answer questions which were asked for the assignment, which was very useful for us to score good marks. That's all. என் பேர் அர்ச்சனா. நான் ராஜீவ்காந்தி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். நான் எடுத்த நேம் வந்து இன்ட்ரோடக்ஷன் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் எடுத்தேன். நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் கொஷின்ஸும் வந்திருக்கு. ஈஸியாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் நான் படித்ததும் செம்மில் படித்ததும் கொஞ்சம் வந்தது. ஸோ எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு எக்ஸாமு. வி ஆர் ஃப்ரம் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். திஸ் எக்ஸாம் வாஸ் குவைட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் வி ஆர் கெட்டிங் கிரெடிட் ஃபார் தீஸ் எக்ஸாம்ஸ். ஸோ வி டிட் டூ எக்ஸாம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங். த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வாஸ் ஆல்சோ குட். வெல், வி ஆர் பெனிஃபிஷியல். ஐ எம் இந்துமதி ஃப்ரம் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். த பிளேஸ் அலோகேட்டட் வாஸ் ஸோ பெனிஃபிஷியல் அண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆர் ஆல்சோ ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஃபார் த வி ஆர் அட்டெண்டிங் டூ எக்ஸாம்ஸ் இயர், வேஸ்ட் எனர்ஜி கன்வர்ஷன் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் மைண்ட். தே ஆர் மோர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் இன் அ கரியர். ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னை. ஐ டிட் அ கோர்ஸ் ஆன் இன்ட்ரடக்ஷன் டு பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், விச் இஸ் ஆக்சுவலி அ வெரி நைஸ் கோர்ஸ். ஐ ஃபீல் தட் கொஷின் பேப்பர் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. Because I studied properly, I referred some other books, so it was very easy. Yeah, I'm Agash from Rajiv Gandhi College of Engineering and Technology. I just feel it's good for our future, and after all, now we are doing MBA. At the same time, I can improve my knowledge management course. I think it's better. Tomorrow we have a university exam, so today is scheduled. So they doesn't consider about the university exam schedules. So I think it's a little bit discomfort for us. என் பேர் ராணா பிரதாப். நான் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து வரேன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்டர் நல்லா இருந்துச்சு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நம்ம பிளேஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. எக்ஸாமும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். என்பிடிஎல் ஐஐடி ஸ்டாஃப் ஐஏஎம் ஸ்டாஃப் எடுக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பண்ணுறேன். எனக்கு ஒரு பீரியடு ஒரு மணி நேரம் 50 நிமிஷம். அவங்க எடுக்கிறது அப்படியே இவங்க ஹாஃப் அன் அவரில் எடுக்கிறாங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. என்னென்னா அசைன்மெண்ட் டேட் கொஞ்சம் 1 week இருக்கிறது, ஒரு 10 days அந்த மாதிரி ஆக்கலாம். அது கடைசி நிமிஷம் பண்ணுறதுனால கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல பண்ணுறது கடுப்பாக இருக்குது. மற்றபடி ஒருத்தர் தான், அதுவும் 1000 ரூபீஸ்க்குன்றது நோ சான்ஸ். ஐஐடி ஐஏஎம் ஸ்டாஃப்னா அதான். என் பேர் சூரியகலா. நான் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கேன். நான் லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜில் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதை கற்றுக்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன். சம் வேர்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் இந்த சப்ஜெக்ட் இந்த லாங்குவேஜ் அண்ட் மைண்ட் எடுத்ததுக்கப்புறம் சம் வேர்ட்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கம்போனன்ட் வேர்ப்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ எம் அனுஷா ஃப்ரம் அனுப்பிரமே இன்ஜினியரிங் காலேஜ். ஐ எம் ஹியர் டு ரைட் த என்பிடிஎல் ஆன்லைன் எக்ஸாம். த எக்ஸாம் வாஸ் பிட் ஈஸி அண்ட் it was neatly conducted. It was very easy to write the exam in online. The questions was easy. My subject was principles of communication and everything was perfect in the exam. En per Gokul, Pondicherry engineering college la padikiran. Inga waste to energy conversion course exam edran. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. லொக்கேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது எனக்கு வந்து பக்கத்துலேயே கிரைஸ்ட்டு இல்லை வேறு எதாவது அந்த மாதிரி போடலாம். இப்போது இன்னும் என் ஃப்ரெண்டுக்கு அவன் ரொம்ப தூரம் ராஜீவ்காந்தி போட்டிருக்கலாம், அவன் அரியாங்குப்பம், அவனுக்கு இங்கே போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணணும். என் பேர் தாமோதரன். நான் இது பெக்கில் படிச்சுட்ருக்கேன், பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ். ஆக்சுவலாக வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லொக்கேஷன் நியராக வந்து 3 இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ், அதுவும் 9:00 வந்து ரீச் ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இதே வந்து கொஞ்சம் என்னோடய பக்கத்தில் இருந்த சென்டர் இருந்தால் பரவாயில்ல. ப்ராப்ளமேட்டிக் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து விர்ச்சுவல் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹால் டிக்கெட்டில் கால்குலேட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பாண்டிச்சேரி ஆச்சாரிய காலேஜ்னு வருது. எக்ஸாம் வளர நைஸ் எக்ஸாம்ஸ். நான் காலேஜ் வந்து கொஞ்சம் அங்கே ஒன்று ஒரு காலேஜ் இருக்குது, இது மாதிரி இன்ஸ்டிடியூட், அதாவது
தப்பாயிடுச்சு, நாங்கள் அங்கே போயிட்டேன் முதல்ல. அங்கே வந்து செகண்ட் தான் இங்கே வந்து எங்களை என்ட்ரு பண்ணும்போது நைன் ஆயிடுச்சு. இங்கே என்ட்ரு 8:40 இங்கே வரணும்னு சொல்லியிருந்தது. நான் நாங்கள் வரும்போது 9 ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேறு பிரச்சனை இல்லை. டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கும். இந்த மாதிரி ரெண்டு கால்ஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி பண்ண க்வெஸ்சன்ஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லையா, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் வந்து. ஃப்ரம் ஆச்சாரியா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, I've selected for an introduction of research course. I've attended the exam. Examination was very nice. Facility also very nice. And questions are easy. I'm Soumya Devi. நான் ஆச்சாரிய காலேஜ்லேருந்து வரேன். மார்னிங் ஒரு செஷன் அட்டன் பண்ணேன், மதியம் ஒரு செஷன் அட்டன் பண்ணேன். க்வெஷ்சன்ஸ்லாம் அசைன்மெண்ட் க்வெஷ்சன் தான் கேட்டிருந்தாங்க. தியரி எக்ஸாமுக்கு கொஞ்சம் டைமிங் கம்மி பண்ணியிருக்கலாம், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. You may give more number of assessment questions. That will be much more helpful. Further, the time duration of exam is too much. Depending on the course and the question paper, you may cut short the time duration, or else at least make the submit button come a little earlier, almost after an hour, okay? Because we are coming from so far and wasting almost some half an hour inside the hall idly. And yeah, about the questions, it was all nice. And nice in the sense, if you go through the video, it is okay for us. We may attempt all the questions. It was not that difficult. I attended emotional intelligence. As of now, morning my paper was language in mind, but they didn't give the layout, like the palette or the blueprint, how the paper will be. So we found little difficulty. We were focusing mostly on multiple choice questions, but we got to face some subjective questions too, which carried 4 marks each. That was a big disaster for us in the morning, but afternoon paper was quite smooth. Na Helen from Rajiv Gandhi College la pesren. நான் வந்து ஐமேட் எக்ஸாம் எழுதினேன். ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் என்ன வந்து செம்மில் படித்தோமோ அதே தான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. தேங்க்யூ. எக்ஸாம் சென்டர் வந்து கொஞ்சம் கிட்டே இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. டைமிங் வந்து டைமிங் 3 hoursனால் நாங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். டைமிங் 4:00 செஷன் இல்லை ஆஃப்டர்நூன் செஷன் அந்த மாதிரி. தேங்க்யூ. க்வெஷ்சன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஐ மீன் இப்போ 80 questionsனால் அதுக்கான அலாட்டிங் டைம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அதை முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்.